குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து வெல்டிங் டிசைன் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு சம் வந்து பார்க்க போகிறோம். டாரிஷனல் லோடை பேஸ் பண்ணி அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியில் மே ஜூன் 2016 அப்படிங்கிற அந்த எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்க, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஒரு பிளேட்டு, இந்த பிளேட்டு மேலே இன்னொரு பிளேட்டு வந்து வெல்டு பண்ணியிருக்காங்க. எப்படி வெல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிளேட்டு ஒரு 50 mm வெல்டு பண்ணியிருக்காங்க, அதான் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே ஒரு 50 mm, இங்கே ஒரு 50 mm, அடுத்து வந்து இங்கே சைட்லேயும் வெல்டு பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதாவது இது ஒரு 50, இது ஒரு 50, இது வந்து எவ்வளோ இருக்குது, 100 mm அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பிளேட்டும் எவ்வளவு லென்த்தில் காண்டாக்டில் இருக்குன்னா 50 mm காண்டாக்டில் இருக்குது. இதிலிருந்து இந்த பிளேட்டு வந்து தனியாக எவ்வளோ லென்த்துக்கு ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்குன்னா 150 mm ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்கு. இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் வந்து லோடு எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த சென்டர் ஆக்சிஸ்லேருந்து டவுன்வர்ட் டைரெக்ஷன் ஒரு லோடு வந்து 50 kN அப்படின்னு ஆக்ட் ஆகுது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இது வந்து பெண்ட் ஆகாது, பெண்டிங் லோடு கிடையாது. பெண்டிங் லோடு அப்படின்னா டாப்பில் கொடுத்துருப்பாங்க. அப்போது இங்கே சென்டர்லேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பிளேட்லேருந்து எப்படி ஆகுதுன்னா ட்விஸ்டிங் லோடு, இப்படி வந்து ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணுது. லோடு வந்து எப்படி இருக்குது, ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். சென்டர் ஆக்சிஸ்லேருந்து டவுன்வர்ட் டைரெக்ஷன் கொடுத்துனாங்கன்னா அதுக்கு வந்து ட்விஸ்டிங் அப்படிங்கிற ட்விஸ்ட் ஆகுது அப்படின்னு தான் மீனிங். இப்போது இதில் இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சம்மில் பாருங்கள். ஏ ரெக்டாங்கிள் ஸ்டீல் பிளேட்ஸ் இஸ் வெல்டட் அஸ் எ கேன்டிலீவர் டு எ வெர்டிக்கல் காலம் அண்டு supports a single concentrated load P as shown in figure. Determine the weld size if shear stress in the same is not exceeded to 140 MPa அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபைனலாக வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டு சைஸ் ஆஃப் த வெல்டு வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். கிவன் டேட்டா வந்து லோடு வந்து 50 kN கொடுத்துருக்காங்க. Then it will be converted to Newton, so 50 × 10³ N அப்படின்னு மாறுது. நெக்ஸ்ட்டு கிவன் டேட்டா லென்த் ஆஃப் த பிளேட். லென்த் ஆஃப் த பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளேட் அதாவது இந்த 50 அப்படிங்கிற ஆக்சுவலாக வந்து இங்கே இன்ட்டு மார்க் போட்டிருக்காங்க, இது இன்ட்டு கிடையாது ப்ளஸ்ஸு. அந்த வெல்டு பண்ண வேண்டிய பிளேட் எப்படி பாருங்கன்னா 50 50ங்கிறது என்னது, அந்த பிளேட்டோட காண்டாக்டிங் சர்ஃபேஸ் ப்ளஸ் 150 mm. இது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. அதாவது இந்த பிளேட்டோட டோட்டல் லென்த் எவ்வளவு, இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 50 mm இந்த பெரிய பிளேட்டோட காண்டாக்டில் இருக்குது. நெக்ஸ்ட் அது மட்டும் தனியாக வந்து 150 mm ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கு. அப்போ டோட்டலாக இந்த பிளேட்டோட லென்த்து 200 mm, அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிளேட்டோட விட்த் வந்து 100 mm கொடுத்துருக்காங்க. சிஎஸ்எஸ் இது வந்து மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் சரிங்களா, அலோவபிள் 140 MPa. இந்த மெகா பாஸ்கலை நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டாகவும் நம்ம அப்படியே எழுதிக்கலாம், சரிங்களா? ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சைஸ் ஆஃப் த வெல்டு ஹச் தான் கேட்டிருக்காங்க. இந்த ட்விஸ்டிங் மூமெண்ட் அப்படின்னு வந்துச்சுனாவே நமக்கு வந்து பேசிக்கான ஒரு ஃபார்முலா தெரியணும். இந்த ஃபார்முலா டவு மேக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டவு 1 ஸ்கொயர் ப்ளஸ் டவு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 டவு 1 டவு 2 காஸ் தீட்டா ரூட்டு, சரிங்களா? இது இந்த ஃபார்முலா எப்படி மெமரி வச்சுக்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா அல்ஜிப்ராவில் படிச்சிருப்போம், பேசிக்கான ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை இதை வந்து ஜஸ்ட் நம்ம ரிமைண்டர் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது போக காஸ் தீட்டா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கணும். இந்த ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டவு 1 அப்படின்னா சிஎஸ்டஸ்ஸு, டவு 2னால என்னது, அதுவும் வந்து இன்னொரு டைப் ஆஃப் சிஎஸ்டஸ்ஸு. அப்போ அந்த ட்விஸ்டிங் லோடில் பெண்டிங்லாம் இங்கே இருக்காது, ஒன்லி என்ன இருக்கும், சிஎஸ்டஸ் தான் இருக்கும். ரெண்டு சிஎஸ்டஸ் இருக்கும், அதை ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து அவங்க கேட்குறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும், மைண்டில் வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ டவு 1 டவு 2 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். டவு 1 வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். டவு 1க்கான பேசிக்கான ஃபார்முலா என்ன உங்களுக்கு தெரியும், டவு 1 ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. லோடு வந்து நமக்கு டைரெக்டாக 50 kN அப்படின்னு நமக்கு தெரியும். ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியானா என்ன, அந்த வெல்டு பண்ணியிருக்கிறதோட ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னா 0.707 × H அப்படிங்கிறது ஏரியாவுக்கு காமனாக எல்லா இடத்துலையும் வரும். இன்ட்டு 2b + d கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஃபார்முலா கிடையாது. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் வெல்டு எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. பாருங்கள், 2 × 50 + 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்கு, இந்த வெல்டு பண்ணியிருக்கிறது
இங்கே ஒரு 50 mm, இங்கே ஒரு 50 mm, இங்கே ஒரு 100 mm, அதை தான் போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 250 ஒரு 100, அதை தான் இங்கே போட்டிருக்காங்க வெல்டிங்கோட லென்த்து. அப்போ டோட்டலாக வந்து ஏ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 141.4 into HMM ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஏரியா தெரிஞ்சிருச்சு. நம்ம டைரெக்டாக டவு ஒன் கண்டுபிடிச்சோம்னா டவு ஒன் என்னென்ன வந்து நிற்குது, டினாமினேட்டரில் ஹச்சுங்கிற டைமை வச்சு நிற்கும். இது மறக்காமல் யூனிட் போட்டுக்க, நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ரைட், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டவு டூ கண்டுபிடிக்கணும். டவு டூ எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம், இந்த ஃபார்முலாக்காகத்தான் இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். டவு ஒன் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ டவு டூ கண்டுபிடிக்க போகிறோம். டவு டூக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இங்கே பாருங்கள், டிஸ்டிங் மொமெண்ட், இது வந்து ஒரு ரேடியஸ், ஜேடபிள்யூ, சரிங்களா. அதாவது டிஸ்டிங் மொமெண்ட் அப்படின்னா நமக்கு வந்து ஜேடபிள்யூ அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து டேட்டா புக்கிலேருந்து எடுத்து எழுதுவோம், சரிங்களா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ட்விஸ்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறேன். ட்விஸ்டிங் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ். இப்போ லோடு நமக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு பாருங்கள், டிஸ்டன்ஸ் வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த லென்த்துலேருந்து இந்த ஓங்கிற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வரைக்கும் உள்ளது தான் ஈங்கிற வேல்யூ. அப்போது இந்த பிளேட்டிலேருந்து இந்த ஓங்கிற பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா தான் பேலன்ஸ் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ லெஃப்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ளதை என்ஒய் அப்படிங்கிற ஒரு வேல்யூவாக கொடுப்பாங்க, சரிங்களா. என்ஒய் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ். அப்போ இந்த என்ஒய் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் தான் இந்த ஈயோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இந்த என்ஒய் அப்படிங்கிற வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு டேட்டா புக்கில் அதுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட்டா புக் பேஜ் நம்பர் 11.5 உங்களுக்கு என்ஒயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 11.5 டேட்டா புக் பேஜ் நம்பர் 11.5 இப்போ அவங்க சம்மில் கொடுத்துருக்க மாதிரி வெல்டு எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு வெல்டு பண்ணியிருக்காங்க, அடுத்து ஒரு வெல்டு பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் இங்கே ஒரு வெல்டு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வெல்டு பண்ணியிருந்தாங்கன்னா பியோட வேல்யூ பாருங்கள், டியோட வேல்யூ பாருங்கள், என்ஒய் அப்படிங்கிற இந்த வேல்யூக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ஒய் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்ட் பை 2b ப்ளஸ் டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இந்த என்ஒய்ங்கிறது நம்மளே எடுக்கக்கூடாது, அவனே கொடுத்துருக்கான். அப்போ என்ஒயோட வேல்யூ, என்ஒயோட வேல்யூ என்ன இப்போ இருக்குது பாருங்கள், பி நமக்கு தெரியும், டியோட வேல்யூ நமக்கு தெரியும். பிங்கிறது வந்து லென்த்து, டிங்கிறது வந்து அதோடய விட்டு. போட்டோம்னா என்ஒயோட வேல்யூ 12.5 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த லென்த் தான் எவ்வளோ வருதான் நமக்கு, 12.5 அப்படின்னு வருது. இந்த லென்த் வந்து 12.5 வருது. அப்போ பேலன்ஸ் இருக்கு இந்த லென்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா, எவ்வளவு டோட்டலாக 150 mm, அடுத்து இது வரைக்கும் இங்கே 50 mm. ஸோ அந்த 200 mm 12.5 mm லெஸ் பண்ணிட்டான், பேலன்ஸ் இருக்கிறது தான் இந்த ஈயோட வேல்யூ, அதை தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. 150 mm ப்ளஸ் ஒரு 50 mm நம்ம கண்டுபிடிச்ச இந்த என்ஒய் வேல்யூ வந்து 12.5 செப்பரேட் பண்ணோம்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் வந்து நமக்கு ஈயோட வேல்யூ. இப்போது இந்த ஈயோட வேல்யூ எதுக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நம்ம வந்து ட்விஸ்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ட்விஸ்டிங் மொமெண்ட்டுக்கு லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் அதை போட்டோம்னா நமக்கு வந்து என்ன கிடச்சிருதுங்க, இது வந்து ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்து கிடச்சிருது, சரிங்களா. ரைட், நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆர் அப்படிங்கிறது. ஆர் அப்படிங்கிற இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த என்ஒய் கண்டுபிடிச்சோம் பார்த்திங்களா, இதிலேருந்து வெர்டிக்கலாக ஒரு லோடு போட்டோம்னா அது சென்டர் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகிறப்ப பாயிண்ட் தான் வந்து ஓ. இதிலிருந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டோம்னா நமக்கு ஓஏபி அப்படிங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது. இதுதான் வந்து என்னது, தீட்டா. இந்த ஹைபாட்னஸ் தான் ஆர், சரிங்களா. இப்போது இந்த இதிலிருந்து நம்ம ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, யூஸிங் த பித்தகரஸ் தியரம், ஆர் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதலாம். இப்போ ஓபி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எவ்வளவு, டோட்டலாக 50. இதில் வந்து என்ஒயை செப்பரேட் பண்ணோம்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் ஓபி. ஏபிங்கிறது வந்து 100 பாதி தான் வந்து ஏபி. இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சதுனால என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போட்டோம்னா ஆர் ஈக்குவல் டு 62.5 mm அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜேடபிள்யூ அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். ஜேடபிள்யூனா என்ன சார் அப்படின்னா, 11.5 இந்த வேல்யூக்கு ஆன்சர் இருக்கு பாருங்கள், ஃபார்முலா இருக்குது, ஏற்கனவே பார்த்தது தான். இந்த வெல்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், இதுக்குரிய ட்விஸ்டிங் மொமெண்ட் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது.
ட்விஸ்டிங் மொமெண்ட் வருங்க, ட்விஸ்டிங் மொமெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வெல்டுக்குரிய ட்விஸ்டிங் மொமெண்ட் இங்கே இருக்குது JW. இந்த JW-ல பி நமக்கு தெரியும், டி நமக்கு தெரியும், இன்ட்டு டி நம்ம எப்பவுமே போடுவோம், 0.707 இன்ட்டு ஹச்சின்னு போடுவோம், அதான் இங்கே போட்டிருக்காங்க. இப்போ பியோட வேல்யூவையும் டியோட வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா JW அப்படிங்கிற வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, 272484.87 இன்ட்டு ஹச்சின்னு கிடைக்குது. இப்போது நமக்கு டவு டூ அப்படிங்கிறதுல டார் தெரியும், ஆர் தெரியும், JW எல்லாமே தெரியும்னால நம்ம டவு டூ கண்டுபிடிச்சோம்னா சிம்பிளிஃபை பண்ணுறப்ப டினாமினேட்டரில் ஹச்சுங்கிற டேமும் வந்து நிற்கிது. இப்போ இந்த ஃபார்முலா படி நமக்கு டவும் தெரியும், டவு டூவும் தெரியும், பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்குது, காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்குது. இப்போ காஸ் தீட்டாக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்திங்களா, ஓ ஏபி இப்படிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் காஸ் தீட்டா என்ன வரும், காஸ் தீட்டாக்கு ஃபார்முலா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னஸ், அட்ஜசன்ட் சைட்னா ஓபி, ஹைபாட்னஸ்னா ஓஏ, அதாவது ஆர். அப்போது அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னஸ் அப்படின்னா என்ன வருதுங்க, ஓபி பை ஆர்னு வருது. ஓபியோட வேலையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஆரோட வேலையும் நமக்கு தெரியறதுனால என்ன கண்டுபிடிச்சிடலாம், காஸ் தீட்டா எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எல்லாம் தெரியறதுனால டவு மேக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் பர்மிஷபிள் சியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கனால நம்ம டைரெக்டாக எப்படி இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா இருக்கு பாருங்க, 140 அப்படிங்கிறது கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. இது டவு ஒன், இது டவு டூ, இதுவும் டவு ஒன், இதுவும் டவு டூ, இது வந்து காஸ் தீட்டா வேல்யூ. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஹச்சு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஹச்சுனா என்னதுங்க, சைஸ் ஆஃப் த வெல்டு. ஸோ 16.99 இருக்குது, அதை ரவுண்டாக மாற்றணும்னா 17 mm. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்படி வெல்டு பண்ணியிருக்கோம், இப்படி வெல்டு பண்ணி லோடு வந்து நம்ம கொடுக்குறப்ப இது வந்து ட்விஸ்டாக ட்ரை பண்ணும், இப்படி ட்ரை பண்ணுறது இது. அப்போ வந்து உடையாமல் இருக்கணும்னா நம்ம வந்து இந்த வெல்டு வந்து எவ்வளோ சைஸுக்கு பண்ணியிருக்கோம்னா 17 mm மினிமம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அதுதான் இதோட மீனிங். இந்த வீடியோ வந்து இந்த சம்மு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு, இந்த டைப் ஆஃப் சம்மு தான் உங்களுக்கு வந்து ரெகுலராக கேட்குறாங்க, சரிங்களா. ஒரு யூனிவர்சிட்டி ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம், அதனால் மறுபடியும் ஒரு தடவை இந்த சம்மை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.